அற்புதமான ஒரு வாக்கியத்தை வாசிக்க கேட்டோம். தேவனால் எல்லாம் கூடும் என்றார். என்ன ஒரு அற்புதமான ஒரு வாக்கியத்தை வாசிக்க கேட்டோம். தேவனால் எல்லாம் கூடும். ஆம், தேவ ஜனமே, தேவனால் கூடாத ஒரு விஷயம் ஒன்றுமே இல்லை. கர்த்தர் தாமே நம்முடைய ஆரம்பத்திலிருந்து முடி வரைக்கும் நம்முடைய எல்லா விஷயத்திலையும் அவர் நம்மோடு இருப்பதற்காக ஆண்டவருக்கு கொடான கூடிய நன்றி. தேவனாகி கர்த்தர் தாமே நம்முடைய வாழ்க்கையிலும் அற்புதத்தையும் அடையாளத்தை செய்ய அவர் வாஞ்சிக்கிறார். உதாரணத்துக்கு 5 அப்பத்தையும் 2 மீனை வைத்து 7000 பேருக்கு ஆண்டவர் போஷித்தார். கூடாத ஒரு விஷயத்தை ஆண்டவர் செய்ய மகத்துள்ளவராக இருக்கிறார். காணான ஒரு கல்யாணத்துக்குள்ள தேவனாகி கர்த்தர் தாமே தண்ணீரை திராட்சரசமாக மாற்றி தந்தார். கூடாத விஷயத்தை ஆண்டவரால கூட வல்லமை உள்ளவராக இருக்கிறார். பேதுரு தாமே அவருடைய வலைய வீசுகிற அந்த இரவெல்லாம் முடியாத போய்விட்டுகிற நேரத்துல கர்த்தர் தாமே அந்த வலை மூலமாக முழுமையான அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள வண்ணமாக கர்த்தருடைய வார்த்தை பேதுருக்கு உண்டானது. அந்த வலை மூலமாக அந்த முழுமையான ஆசீர்வாதத்தை அவர் பெற்றுக்கினார்னு சொல்லிதான் வேதத்துல வாசிக்க கேட்கிறோம். உங்களுடைய வாழ்க்கையிலும் கூட ஆண்டவருக்கு நீங்க ஒப்புக்கொடுங்க. Whatever is impossible, God will make it possible. Whatever is stopping, God will start it again. இதெல்லாம் உங்களுடைய வாழ்க்கைக்கு ஒரு தடையாக இருக்கிறதோ மறுபடியாக கர்த்தர் ஆரம்பிக்க அவர் வாஞ்சிக்கிறார். நீங்க ஆண்டவருக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்து பாருங்க. நீங்கள் ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, ஆண்டவரே என்னால முடியாது போய்விட்டது, ஆண்டவரே நான் பலன் அற்றவன் ராஜா, நீர் பலன் உள்ளவர் ஆண்டவரே. ஆண்டவருக்கு சமர்ப்பணமாக நாம் ஒப்பு கொடுக்கும் போது ஆண்டவருடைய வாழ்க்கையில அதிசயத்தையும் அற்புதத்தையும் செய்ய அவர் வல்லவராக இருக்கிறார். ஆண்டவரிடத்துல நாம் ஜெபிப்போமா. ஆண்டவருக்கு நாம் ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுப்போம். கர்த்தாவே உமக்கு கொடான கொடி நன்றி ராஜா. இந்த இனிமையான நாள் ஆண்டவரே உம்மை நோக்கி பார்க்க தந்த கிருபைக்காக ஆண்டவருக்கு கொடான கொடி நன்றி ராஜா. மனுஷனால் இதெல்லாம் கூடாத போய்விட்டதோ தேவனால் எல்லாம் கூட தகப்பனே. விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூட தகப்பனே. எங்களுடைய வாழ்க்கையிலும் ஆண்டவரே உம்மை ஆண்டவரே நம்பவும் உம்மை விசுவாசிக்கிற அந்த தோரங்களை எங்களுக்கு நீங்கள் தரவனவாக நாங்கள் விசேஷமா நாங்கள் பிரார்த்திக்கிறோம் தகப்பனே. அநேக நேரத்துல ராஜா நாங்கள் பலனற்றவர்களாக தோத்து போனவர்களாக நாங்கள் காணப்படுகிறோம். ஆனா நீங்க எங்களோடு இருந்தீங்க ஆண்டவரே. எதெல்லாம் தோல்வியாக இருக்குதோ அவைகளெல்லாம் நீங்கள் வெற்றியாக நீங்கள் மாற்றி தரப்போகிறதுக்காக ஆண்டவருக்கு கொடான கொடி நன்றி ராஜா. இந்த நாள் ஆண்டவரே ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன். அவருடைய வாழ்க்கை ஒரு ஆசீர்வாதமான வாழ்க்கையாக ஆண்டவரே அநேகருக்கு ஒரு புரோஜன கருவி உள்ள ஒரு வாழ்க்கையாக நீங்க மாற்றி தரவண்ணமாக நான் ஜெபிக்கிறேன். கர்த்தருடைய நீதி கருத்துக்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கணும் ராஜா. முற்றிலும் நீங்கள் பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க, வழி நடத்துங்க, ஆசீர்வதிங்க, ஆரவணிங்க. இயேசு கிறிஸ்து இனிய நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல தகவனே. ஆமென்.